Hi viewers, welcome to Shenba's Creative Team. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தண்டங்கீரை பொரியல் இன்னைக்கு பண்ண போறோம். தண்டங்கீரையில வேறு, பூச்சி அரிச்ச இலை, புல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு தண்டங்கீரையை 4 தடவை நல்லா தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிங்க. ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக செவந்த பிறகு மிளகாய் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கீரை அளவு பார்க்க நிறையா இருக்கிற மாதிரி தெரியும், வெந்த பிறகு சுருங்கிரும். கீரைக்கு வெந்த பிறகு உப்பு சேர்த்துக்கிங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சு 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இந்த கீரையில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது. அனிமிக்காக இருக்கிறவங்க கீரை வாரம் ஒரு நாள் சேர்த்துக்கலாம். பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு கீரை ரொம்ப நல்லது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தண்டங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கீரையை வேறொரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.